இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து நமக்கு இங்கே வரும், சரியா. அப்போ ரிஷபத்துக்கு, அதாவது சிம்மத்தில் வரும், உத்திரட்டாதி 1வது பாதம் அப்படிங்கிறது சிம்மத்தில் வரும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கன்னா, கொஞ்சம் நண்பர்கள் மூலமாகவும் வேலையின் மூலமாகவும் பாதிப்பு கொடுக்கும். அதாவது இவங்க நினச்ச மாதிரி சில வேலைகளுக்கு போக முடியாமல், அல்லது இந்த வேலை படிப்புக்கேற்ற வேலைக்கு போக முடியாமல், அல்லது கற்ற கல்வி ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது பொருளாதார ரீதியாகவும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா வேலைக்கு போனால் தானே சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போனால் தானே நம்ம அதில் அந்த வருமானம் வரும், அதில் இவங்களுக்கு ஒரு தடை தாமதத்தை கொடுக்கும். ஏன்னா இவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலையோ அல்லது அதுக்கான உழைப்புக்கான ஊதியமோ இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு
ஆவணி மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை இன்னைக்கு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாத சுவாமி, மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாத சுவாமி, மயூரநாத சுவாமி, மயூரநாத சுவாமி இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்தினையும் அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். வழிபாட்டு முறைகளை நம்மளுடைய வீடியோவில் முதல்ல கொடுத்துருக்கோம், அதனால தான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போயிட்டுருக்கேன், ஏன்னா நிறையா டைம் ஆகி போச்சுங்கிறதுனால. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் அதை முதல்ல இருந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வழிபாட்டு முறைகள் ஒன்று தான், ஓகேங்களா. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், சரிங்களா. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குன்னா கொஞ்சம் திருமணம் தாமதம், திருமணம் தடை, திருமண பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கணவன் அமையிறதோ அல்லது மனைவி அமையிறதோ இருக்காது. அதனால் வாழ்க்கையில் ஒரு விரக்தி, இது மாதிரியான சூழ்நிலைகள், நண்பர்களை நம்ம நம்பி ஏமாந்துருவோம், நம்பிக்கையின் பேரில் நண்பர்களால் ஏமாற்றப்படுவோம், இதெல்லாம் இந்த உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம், சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் காஞ்சிபுரத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசன்பேட்டை அப்படிங்கிற ஊரில், அரசன்பேட்டை அப்படிங்கிற ஊரில் அலமேல மங்க ஆதிகேசவ பெருமாள், அலமேலம்மா ஆதிகேசவ பெருமாள் அலமேலு மங்கை தாய், சரிங்களா. இவங்களை நீங்கள் வந்து உங்களுடைய இதில் அந்த நட்சத்திர வரணைக்கு போய் உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் பாவம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம். உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு, அதாவது ஆறு எட்டு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடனால் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கடனால், வழக்கால், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத அவமானம், நம்ம ஒரு உறவுகளுக்குள்ள நிறைய பகை வர்றது, இது மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறது யாருன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாகத்தில் பிறந்தவங்க, சரிங்களா. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாகத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது, யாருக்கு கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் கொடுத்தாலும் வராது, கடன் வாங்கினாலும் நம்ம வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்துடும், சரிங்களா. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது திருச்சேரை, இந்த கடன் தான் பிரச்சனை உங்களுக்கு, சரிங்களா. திருச்சேரியில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில், திருச்சேரியில் நாச்சியார் கோவில் சாரநாத பெருமாள், நாச்சியார் கோவில் சாரநாத பெருமாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன், அந்த நோய் வழக்கு, இது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிடும், சரிங்களா. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம். இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம். அப்போ இவங்களுடைய ஆசைப்பட்ட விஷயங்கள், அதாவது அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்குள்ள இருக்காது, சரிங்களா. கொஞ்சம் இந்த பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி லாபத்தை முழுமையாக இவங்க அனுபவிக்க முடியாது. என்ன செஞ்சாலுமே நமக்கு ஒரு லாபம் இருந்தால் தானே, அதில் ஒரு தொழில் செஞ்சால் ஒரு லாபம் இருந்தால் தான் அதில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும். அப்போ அந்த நிம்மதி நிறைவை நமக்கு சந்தோஷத்தை தர முடியாது. அதே மாதிரி இவங்க மட்டும் இந்த உத்திரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க தயவு செஞ்சு சீட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்காது. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரியான விஷயங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் போகக்கூடாது, சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நாலாம் பாதம் வரப்போ எப்போனா கார்த்திகை மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருதமலை முருகன், இங்கே போயிட்டு உங்களுடைய வயசத்தினோ அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும், சரிங்களா. அடுத்ததான் உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி,